எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கிளாசிக் எக் ஃப்ரைட் ரைஸ், அதாவது முட்டை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள்ஸ்பூன் பிளெண்டட் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் தான் மோஸ்ட்டாக சைனீஸ் ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நறுக்கின வெங்காயம் போடுங்க. அப்புறம் பொடியை நறுக்கின பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. அடுத்து நான் ஒரு குடமிளகாயை பொடியை நறுக்கி போடுறேன். இதை 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. 3-4 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தால் போடுங்க. நான் இன்றைக்கி 1 கொத்து வெங்காயத்தால் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வேக வச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரைஸ் கருக ஆரம்பிச்சிடும். அடுத்து முட்டையை பொரிச்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் முட்டையை ஊற்றுங்க. முட்டை பாதி அளவு வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. மீதி பாதியை நம்ம ஃப்ரைட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வெந்துடும். இப்போ இதை ரைஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட முட்டை ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மஞ்சூரியன் கிரேவி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.